بسم الله الرحمن الرحيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ياسين. والقرآن الحكيم. إنك لمن المرسلين على صراط مستقيم. تنزيل العزيز الرحيم. لتنذر قوما ما أنذر آباؤهم فهم غافلون. لقد حق القول على أكثرهم فهم لا يؤمنون. إنا جعلنا في أعناقهم أغلالا فهي إلى الأذقان فهم مقمحون. وجعلنا من بين أيديهم سدا ومن خلفهم سدا فأغشيناهم فهم لا يبصرون. وسواء عليهم أأنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين، خاتم النبينا محمد بن عبد الله صلى الله عليه وسلم. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والقرآن المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم. الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين. அளவற்ற அருளாலனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அந்த ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக, இந்த இஸ்லாமிய வரலாற்றிலே இறுதி தூதர் நாம் நம்மை எல்லாவற்றிலும் அதிகமாக நேசிக்கின்ற மனித சமுதாயத்தின் அழகிய முன்மாதிரி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னவர்களின் அடிச்சுவற்றை அன்று முதல் இன்று வரை பின்பற்றி வந்த வருகின்ற சத்திய சஹாபாக்கள் அத்துணை நல்லவர்கள் மீதும், குறிப்பாக இந்த இஸ்லாமிய வரலாறுகளை பதிவு செய்த இமாம்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வந்த அத்துணை நல்லவர்கள் மீதும், குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனுடைய அருளும் பொருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து கொண்டு, இந்த மாதாந்திர நிகழ்ச்சிக்கு உங்களை அனைவரையும் அகமகிழ்வோடு வரவேற்று, இஸ்லாத்தின் முதல் காணிக்கையான ஒரு சுன்னாவை நிலைநிறுத்துவதன் நோக்கமாக முகமாக உங்களுக்கு எனது அன்பான சலாவத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய மாதாந்திர நிகழ்ச்சியினுடைய தலைப்பு மன்னிப்பு ஒரு நற்பண்பு, நற்குணம், நற்பண்பு. அதுவும் இது இப்போதைக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு தேவையான ஒரு தலைப்பாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய இல்லங்களில் கூட இந்த தன்மை இருக்கிறதா
அல்லது நம்முடைய சகோதரர்கள் மத்தியில் இந்த பண்பு இருக்கிறதா என்றால் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. அதுதான் ஒரு மனிதன் தனது மார்க்கத்தின் வழிகாட்டுதலை ஏற்றுக்கொண்ட உண்மையான ஒரு முஸ்லீம் மன்னிக்கும் மாண்பாளராக திகழ்வார். மன்னிப்பது மனிதனின் உயர் பண்பாகும். அது குறித்து வலியுறுத்தும் திருக்குறானின் வசனங்கள் ஏராளமாக உள்ளது. அந்த பண்புகளை பெற்றவர்கள் இஸ்லாம் இறையச்சமுள்ள சிறந்த முன்மாதிரியான முஸ்லீம் என்றும் அல்லாஹுவின் அன்பையும் திருப்பொருத்தத்தையும் அடைந்தவர்கள் என்றும் கூறுகிறது. எவரது உள்ளங்கள் இஸ்லாம் என்ற நேர்வழியின் திறவுகோல் மூலம் திறக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் மட்டுமே மன்னிப்பின் உச்சத்துக்கு செல்ல முடியும். அவர்களது மனம் நற்குணத்தால் மலர்ந்திருக்கும். அதாவது மன்னித்தல் என்பது இந்த அகிலத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அல்லாஹுவின் தன்மையாகும், பண்பாகும். அதை மனிதர்களிடையும் விசாலப்படுத்த வேண்டும். அவர்கள் தீமையை தீமையால் எதிர்கொள்ளாமல் அறிவினர்களை மன்னிப்பதன் மூலம் எதிர்கொள்ள வேண்டும். இவ்வாறு அழகிய முறையில் நடந்து கொள்வதையே அல்லாஹ் விரும்புகிறான். நான் ஆரம்பத்திலே ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டினேன். அத்தியாயம் 3 சூரத்தில் ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய இந்த அத்தியாயம், இதில் 134வது வசனம். இதில் இந்த கூட கேள்வி எடுக்கிறவங்க கேள்வி கேட்பாங்க, குறித்து வச்சுங்க. சூரத்தில் ஆல இம்ரான் 134வது வசனம். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அவர்கள் யார், அத்தகையவர்கள் யார், அதாவது அல்லாஹு ஹிப்புல் மூசினின்னு சொன்னேன், கடைசி சொல்கிறான். அழகியவர்கள் யார், அதாவது அழகியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். எப்படிப்பட்ட அழகுன்னு சொன்னால், நாம் இப்போ இருக்கிறோமே, எப்படி ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டுக்கிட்டு நல்ல தலையை சீவி இப்படி உள்ளவங்களா, அப்படி இல்லை. அந்த குர்ஆன் வசனம் என்ன சொல்லுங்க போகிறோம். ஒரு 5 பண்புகளை அல்லாஹ் சொல்கிறான். அதில் வந்து எப்படி இருப்பான் சொன்னால், இவர்கள் இயல்பான செல்வ நிலையிலும், ஒன்று இயல்பான செல்வ நிலையிலும், 2 துன்பமான ஏழ்மையான நிலையிலும், 3 இறைவனின் பாதையில் செலவிடுவார்கள், 4 தவிர கோபத்தையும் அடக்கிக் கொள்வார்கள், 5 மனிதர்கள் செய்யும் தவறுகளை மன்னிப்போராய் இருப்பார்கள். இவ்வாறு செய்கிறவங்களை தான் அழகானவர்கள் நல்லா சொல்கிறான், இவர்களை எல்லாம் நேசிக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் அதிகமாக சொல்லப்போனால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மன்னிக்கிறாங்க. எப்படி மன்னிக்கிறாங்க, ஒரு அவங்களுடைய வரலாற்றில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட உணவில் விஷம் கலந்து அவங்கள கொல்லுறதுக்காக விஷம் கலந்து கொடுக்குறாங்க. அவங்களையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்காங்க, மன்னிச்சிருக்கிறாங்க. இப்படி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு காட்டி தந்த இந்த வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அமர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை பற்றி நல்ல விவரமாகவும் தெளிவாகவும் நம்மளிடத்திலே உரையாற்றுவதற்காக ஷேக் வந்திருக்கிறார்கள். இவர்களை பற்றி அறிமுகப்படுத்துவது என்பது தேவையில்லாதது. ஏன்னு சொன்னால், இவங்க வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான், அறிமுகம் தேவையில்லை. இருந்தாலும் கூட அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் ஏன்னு சொன்னால், புதிய சகோதரர்கள், அதாவது சவுதிக்கு இந்த அரபிய நாட்டிற்கு புதிதாக வந்தவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக அறிமுகப்படுத்த வேண்டியதுதான். இவங்களுடைய பேர் அஷேக் அலாவுதீன் பாக்கவி, தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டம் இருமணியை சேர்ந்தவங்க. இவங்க கிட்டத்தட்ட ஒரு 30 காலத்துக்கு மேலாக தாவா பணியில் தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வெளிநாட்டில் பணி செஞ்சுருக்கும் போது சொல்ல வேண்டிய அவசியம், அசால உள்ளவங்களும் தெரியும், இங்கேயே ஒரு 25 காலமாக இங்கே ஒரு பள்ளியில் இமாமாக இருந்திருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு இந்த உரையை நிறுத்துவதற்கு வரவேற்று என்னுடைய இந்த முன்னுரைக்கு திரையிட்டு நிறைவு செய்கின்றேன். வாஹிதுவன் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாயி வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன். أما بعد، فقد قال الله تعالى في كلامه تنزيل
أعوذ بالله من الشيطان الرجيم. ولا تستوي الحسنة ولا السيئة ادفعها بالتي هي أحسن فإذا الذي بينك وبينه عداوة كأنه ولي حميم. وقال الله تعالى في محكم تنزيله العظيم: وإنك لعلى خلق عظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையோடுமாகிய அல்லா வல்ல அல்லாஹு ஜல்லஷானு வத்தாலாவினுடைய பெரும் கருணையினாலும் அவனுடைய பெயராலும் என்னுடைய இந்த உரையை நான் தொடங்குகிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களை, எனக்கு முன்னாலே சிற்றுரை நிகழ்த்திய அருமை சகோதரர் அவர்கள், இந்த தலைப்பிற்கு இப்போது நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தலைப்பிற்கு தேவையான அடிப்படைகளை எல்லாம் உங்களுக்கு சொல்லி அமர்ந்திருக்கிறார்கள். அருமை சகோதரர்களை, இஸ்லாம் மற்ற மதங்களை விட வேறுபட்டு வித்தியாசப்பட்டு மற்ற இந்த உலக சமுதாயத்தை அது கவர்ந்து இழுக்கிறது என்றால் அதற்கு என்று சில தனிப்பட்ட மாண்புகளை அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். அந்த மாண்புகளிலே மிக முக்கியமான ஒன்று நற்குணம். நற்குணம் என்ற இந்த ஒரு வார்த்தையிலே ஏராளமான செய்திகள் அடங்கியிருக்கிறது. நற்குணம் என்று திருமறை குர்ஆனிலே பல இடங்களிலே அல்லாஹ் சொல்லுகிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணத்தை பற்றி ஏராளமான செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால், ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு விட்டு செல்கின்ற செல்வங்களிலே மிகப்பெரிய செல்வம் என்பது நற்குணம் என்று சொல்கிறார்கள். ஒரு பிள்ளைக்கு என்ன விட்டுட்டு போகிறோம் நம்ம? நல்ல கல்வியை கொடுக்கணும்னு நினைக்கிறோம், நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும்னு நினைக்கிறோம், நிறைய சொத்து சுகத்தை பிள்ளைக்கு வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறோம். ஆனால் இவனுக்கு ஒரு நற்குணத்தை பழக்கி அந்த நல்ல குணத்திலே அவன் வாழ வேண்டும் என்ற அடிப்படையிலே எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகளை வளர்த்து கொண்டு வருகிறோம் அருமைச்சவர்களே. அப்போ இந்த நற்குணம் 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 என்று சொல்லுகிற போது திருமறை குர்ஆனிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், இன்னக்கல அலா குலுக்கின் அலீம், நீங்கள் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மகத்தான நற்குணத்தில் இருக்கிறார்கள். அப்போ நற்குணத்திற்கு உதாரணம் தேட வேண்டுமானால் நீங்கள் அங்கே செல்ல வேண்டும். எங்கே? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே செல்ல வேண்டும். அப்போ தான் நற்குணம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும். திருமறை குர்ஆனுக்கு செல்ல வேண்டும், அங்கு தான் நற்குணம் என்றால் என்னவென்று புரிய முடியும். அருமை சகோதரர்களே, நற்குணம் என்பதை பற்றி ஏராளமான செய்திகள் வந்திருக்கிறது. நற்குணம் என்றால் என்ன என்று முதல்ல தெரிஞ்சுக்கணும். நற்குணம் நற்குணம்டா அது என்ன? அது ஏராளமான விஷயங்கள் அந்த பட்டியலிலே வருகிறது. அண்டை வீட்டாருக்கு தொல்லை கொடுக்காமல் இருப்பது, அண்டை வீட்டாருக்கு உதவி செய்வது, மற்ற முஸ்லிமுக்கு உதவுவது, அதில் கணவன் மனைவி அவர்களுடைய அந்த உரிமைகளை பேணி பாதுகாப்பது என்று வரிசையாக நிறைய இருந்தாலும் அதில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பின்னணியும் வரலாறும் ஒரு மகத்தான அறிவியலும் இருக்கிறது. அதிலே நாம் அந்த நற்குணம் என்ற பட்டியலிலே இருந்து ஒரே ஒரு விஷயத்தை இந்த தலைப்பில் எடுத்திருக்கிறோம். அது என்ன? மன்னிக்கும் நற்குணம். அது எத்தனையோ நற்குணம் இருக்குது, அதில் மன்னிப்பு. மன்னிப்பு என்றால் முதலிலே நாம் அடிப்படையிலே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மன்னிப்பு என்பது ஒன்று கேட்டு வாங்குவது, ஒன்று தானாக கொடுப்பது. கேட்டு வாங்குவது என்பது எங்கே? அல்லாஹ்வுக்கும் மனிதனுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் மனிதர்களாகிய நாம் மன்னிப்பை என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அல்லாஹ்ட கேட்கணும், யா அல்லாஹ் மன்னிச்சிரே. இது மனிதனுக்கு அல்லாஹ்வுக்கு இடையில உள்ள பிரச்சனை, அது அந்த மன்னிப்பு. இன்னொரு மன்னிப்பு இருக்கிறது, அது கேட்டு வாங்குவது அல்ல, இவனாக விரும்பி கொடுப்பது. எது? இவனாக விரும்பி கொடுப்பது, தானாக விரும்பி கொடுப்பது, அதுக்கு பேர் தான் மன்னிப்பு. அப்போ நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு சந்தேகம் வரும், ஏன்னா மன்னிப்புங்கிறது மனுஷனுக்கு இடையில் உள்ள பிரச்சனை தான் மன்னிப்புன்னு சொல்கிறீங்க. மனிதனுக்கும் இடையிலே உள்ள பிரச்சனைகள்
அது வந்து மன்னிப்பு தானாக கொடுப்பது அல்லாஹ்ட்ட கேட்டு வாங்குவதுன்னு சொல்றீல. மனிதனுக்கு மனிதனே கேட்டு வாங்குறது இருக்கா இல்லையா? ஒரு தப்பு பண்ணிட்டான் அவன் இன்னொருத்தன்ட்ட போய் இந்த பாரு உனக்கு நான் தவறு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிரு என்று கேட்பது உண்டா இல்லையா? அப்போ கேட்டு வாங்குறது தானே அப்படின்னு சந்தேகம் வரும். உண்மையிலேயே என்னவென்றால் கேட்டு வாங்கக்கூடிய மன்னிப்பு இருக்குல்ல அது மன்னிப்பே இல்லை. நான் அதை உறுதியாக சொல்லுவேன். ஏனென்றால் மன்னிப்பு என்பது வேறு, பனிஷ்மெண்ட்டு கொடுக்காமல் விடுவது என்பது வேறு. ரெண்டு கடையில் வித்தியாசம் இருக்கு, நல்லா பார்த்துக்கிறோங்க. ஒரு நமக்கு ஒருவன் ஒரு தீமை செய்து தீங்கு செய்து விட்டால் அவன் நம்மள்கிட்ட மன்னிப்பு கேட்குறான் போடா என்று அவன் கேட்டான் என்பதற்காக மன்னித்து விடுகிறோம். ஆனால் அவன் செய்த அந்த தீமையானது உள்ளத்தை உறுத்தி கொண்டே இருக்கும். நமக்கு எப்பவாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சுன்னா அவனை பழி வாங்கிடுவோம். இது வந்து கேட்டு வாங்கக்கூடிய அந்த மன்னிப்பு, மனிதனுக்கு மனிதன் கேட்டு வாங்கக்கூடிய மன்னிப்பு நிலை நிலை. நான் ஒரு கிளாஸ் நடத்துகிற மாதிரி இருக்கும், பின்னால் உங்களுக்கு வரம் புரியும். உண்மையிலே மன்னிப்புடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அதோடு முடிஞ்சிருச்சு. அந்த கசட்டினுடைய அந்த கசடு, ஒருத்தர் எனக்கு ஒரு தீமை தீங்கு செய்து விட்டால் நான் மன்னித்து விடுவது என்பதனுடைய பொருள் என்னவென்றால் அது நடக்காமல் இருந்தால் அவருக்கும் எனக்குமான உறவு எப்படி இருக்குமோ அந்த உறவு தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும். அது நடந்ததற்கான எந்த சிம்டம்ஸும் எந்த அடையாளமும் எந்த அசரும் மிச்சமும் எச்சமும் சொச்சமும் இருக்கக்கூடாது. சுத்தமாக குளோஸ் ஆயிடணும், அந்த இடம் அப்படியே டெலிட் ஆயிடணும், காலி ஆயிடணும். அதுக்கு பேர் தான் மன்னிப்பு. அதுதான் அப்படி தான் மன்னிக்கிறான். அருமை சகோதரர்களே, இந்த பண்பு நம்மிடத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அருகிக்கொண்டே வருகிறது. அதிகமான குழப்பங்களும் அதிகமான பிரச்சனைகளும் கணவன் மனைவி கடையில் சொன்ன மாதிரி தந்தை பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில், ஒரு ஊருக்கும் மத்தியில், வடக்கு தெருவுக்கும் கிழக்கு தெருவுக்கும் கீழூருக்கும் மேலூருக்கும் ஒரு மாநிலத்துக்கு மாநிலம், இப்படி உலகம் பூராவிலும் எல்லா இடத்திலும் ஃபித்னாவும் குழப்பமும் இருப்பதற்கு காரணம் பழிவாங்கும் உணர்ச்சி. மன்னிக்க மனப்பான்மை இல்லாத ஒரு பண்புதான் இந்த உலகத்தில் குழப்பத்திற்கு அடிப்படை காரணம். அதனால தான் இந்த மன்னிக்கும் பண்பை அல்லாஹ் தனதாக ஆக்கி கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய பண்புகளிலே மன்னிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு பண்பாக இருக்கிறது. என்ன புரிஞ்சுக்கொள்ளணும் அருமை சகோதரர்களே? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி வாராந்திர கூட்டம்லாம் நடத்தலை, மாதாந்திர கூட்டம் நடத்தலை, எவரிடே டெய்லி கூடுவார்கள். மஸ்ஜித் நபவியில் சஹாபாக்கள் தினமும் கூடுவார்கள், டெய்லி கூடுவார்கள், தினந்தோறும் கிளாஸ் நடக்கும், செய்திகள் பரிமாறப்படும், விளக்கங்கள் அளிக்கப்படும், திருமறை குர்ஆன் வசனங்கள் இறக்கப்படும். தீன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்து கொண்டிருந்த நேரம், அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் தான் சுன்னா, அதுதான் நமக்கு வழிகாட்டி. உதாரணத்திற்கு இந்த உலகத்தில் எந்த மனிதரையும் நீங்கள் காட்டவே முடியாது, எந்த மனுஷனையும் காட்ட முடியாது. சகோதரர்களே, நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இந்த உலகத்தில் ஒரு வார்த்தையை ஒரு மனிதர் சொல்லியிருக்கிறார், இதுவரையில் எவனும் சொன்னதும் கிடையாது, இனிமேல் சொல்ல போகிறதும் கிடையாது. அது என்ன வார்த்தை? சின்ன வார்த்தை. நபிகள் பெருமானார் சல்லாலசம் சொன்னார்கள், பல்லிகோ அன்னி வலவாயா, என்னை பற்றிய ஒரு சின்ன செய்தியாக இருந்தாலும் அதை அடுத்தவருக்கு சொல்லுங்கள். இதை சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் யார்கிட்டையாது. சாதாரண மனுஷனாக இருக்கட்டும், தலைவர்களாக இருக்கட்டும், தேசத்தலைவர்களாக இருக்கட்டும், பிரதமர்களாக இருக்கட்டும், அரசியல்வாதியாக இருக்கட்டும், அதிகாரிகளாக இருக்கட்டும், எவனாக இருக்கட்டும், சொல்ல சொல்லு பார்ப்போம். டே, என்னை பற்றி உனக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தால் எல்லாருக்கும் சொல்லிடு அப்படின்னு அவ்வளோ பேரும் மிரட்டுவான். அந்த பார், என்னை பற்றியான எந்த செய்தியாவது வெளியே சொன்னேன் மகனை சுப்பாக்கி எடுத்து சுட்டுப்பிடுவேம்மா, பத்திரிகையில் என்னை பற்றி கட்டுரை எழுதினேன் கோர்ட்டில் கேஸ் ஓட்டுறேம்மா. அப்போ இந்த உலகம் என்ன சொல்லி கொண்டிருக்கிறது? என்னை பற்றிய எந்த செய்தியானாலும் வெளியே சொல்லாதேன்னு தான் சொல்லியிருக்குது. அப்போ ஒரே ஒரு மனிதனுக்கு மட்டும்தான் அந்த தார்மீக தைரியம் இருந்தது, என்னை பற்றிய சின்ன செய்தியாக இருந்தாலும் இந்த உலகத்துக்கு சொல்லுங்கள் என்று சொன்ன ஒரே மனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவிர வேறு யாரும். அருமையான சகோதரர்களே, அன்பான சகோதரிகளே, இந்த மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை என்பது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எப்படி இருந்தது என்பதை வரலாறு சொல்லுகிறது. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வரலாறு தான், நான் அப்படியே சுட்டி காட்டிக்கிட்டே போவேன், அவ்வளோதான்.
வரலாற்றை படித்திருப்பீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து எந்த நிலையில எந்த கோலத்தில் எந்த சூழலில் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு போனார்கள் என்பது தெரியும். அதே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருப்பு தலப்பாகையோடு மீண்டும் அந்த மக்காவுக்குள்ளே வெற்றி வீரராக உள்ளே நுழைந்தார்கள். மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது. அந்த மக்காவில் இருக்கக்கூடிய குறைசிகள் எல்லாம் அப்படியே நின்றார்கள், சுற்றி நின்றார்கள், குனிந்த தலையோடு நின்றார்கள், வெட்கப்பட்டு முகத்தை தொங்கவிட்டு கொண்டிருந்தார்கள். அடுத்து இந்த முகமது கையிலே அதிகாரம் போய்விட்டது, அதிகாரம் எவன் கையில் இருக்குதோ அவன் நினைச்சது செய்வான். அடுத்து இந்த முகமதுடைய கையிலே அதிகாரம் போய்விட்டது, அவர் நமக்கெல்லாம் என்ன தண்டனை விதிப்பாரோ என்று விதிர் விதிர்த்து போய் அந்த மக்கள் கூட்டம் ஆண்களும் பெண்களும் சுற்றி கவலையோடும் துக்கத்தோடும் நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து கேட்டார்கள், நான் உங்களை என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள், நான் உங்களை என்ன எப்படி நடத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். கேட்டபோது அந்த மக்கள் எல்லாம் சொன்னார்கள், அந்த அகுல் கரீம் வபுன் அகுல் கரீம், முஹம்மதே நீங்கள் சாதாரண மனிதர் அல்ல, நீங்கள் ஒரு கண்ணியமிக்க சகோதரர். அது மாத்திரம் அல்ல, ஒரு கண்ணியமிக்க சகோதரரின் மகன் வாப்பாவை இருக்கிறான். பெரிய அளவில் சென்டிமெண்ட்டுங்க இது. இந்த உலகத்தில் நம்ம நடைமுறையில் பார்க்குறோமா இல்லையா, ஒரு மனிதன் அவனை திட்டுனா பொறுத்துக்கிடுவான். அவனை இவனே கெட்ட அவர் வல்கர் வேர்ட்ஸில் கெட்ட வார்த்தையில் திட்டுங்க, லேசாக கோவம் வரும், அவ்வளோதான், விட்டுருவான். அவன் உமா வாப்பா அவங்களுடைய அத்தா அம்மா அவங்கள இழுத்து பேசலான்னு வச்சுக்கிறங்க, எட்டு அறுபால ஈட்டியேன்னு சொல்லிட்டு களத்தில் எனக்கு பாஞ்சிருவான். எங்கள் தகப்பனை எங்கள் வாப்பாவையும் எங்கள் உமாவையும் பேச போச்சு, தாயை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடேன் அப்படின்னு தெருவில் இறங்கிடுவாங்க அறுவாலை தூக்கிட்டு. அவ்வளோ கோவம் வரும். எப்போ இவனுடைய வாப்பா உமாவை சொன்னான், இவனை சொன்னால் கொஞ்சம் தான் கோவம் வரும். இது ஒரு பகுதி. இன்னொரு கோணத்தில் அதே ஆப்போசிட்டாக பாருங்கள். அவங்களுக்கு நான் ஒரு செய்தியை சொல்லித்தர்றேன். நிறைய பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிறாங்க. காரில் கூட்டிகிட்டு வர்றாரு, அவர் ஒரு சாப்பாடு வாங்கி தர்றாரு, அவர் ஒரு டீ வாங்கி தர்றாரு. அப்போ நம்ம நன்றி சொல்கிறோம், அது ஒரு சுன்னத்து. என்ன சொல்கிறோம், ஜசாகல்லாவுல் ஹைர். அது ஜசாகல்லாவுல் ஹைர்னு சொன்னோன்னா சில பேர் பதிலெலாம் சொல்கிறாங்களே, அது என்ன மாதிரி, என்ன பதில், ஐயாக்கும் உங்களுக்கும் ஐ அப்படி ஒன்றும் வரலை, ஹதீஸுகள்லாம் வரலை, அது சுன்னத்தும் இல்லை, அதை விட்டுருவோம். இப்படி சொல்கிறது போது நீங்கள் இன்னொரு வார்த்தையை சேர்த்து சொல்லி பாருங்கள், பவர்ஃபுல்லாக இருக்கும். அது என்னது, அல்லாஹ் உங்களுக்கு உங்கள் பெற்றோர்களுக்கும் நற்கூலி வழங்குவானாக அப்படின்னு சேர்த்து சொல்லி பாருங்களேன் ஒரு நாளைக்கு. யாருக்கு அதை சொல்லு, அல்லாஹ் உங்களுக்கும் உங்கள் பெற்றோர்களையும் மன்னிப்பானாக. கூட அந்த பெற்றோர்களையும் சேர்த்து இழுத்து சொல்லுங்கள், அவன் அப்படியே மகிழ்ந்து போயிடும். ஆஹா, நம்ம வாப்பா உமாவுக்கு காசு வாங்கின அஜரத்து கூட இவ்வளோ அருமையாக துவா செஞ்சது கிடையாது, இவன் இவ்வளோ தூரத்துக்கு நம்ம பெற்றோர்கள் மீது துவா செய்கிறானே அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டுருவான். ஏன்னா பெற்றோர்கள் டச் பண்ணினா சென்டிமெண்டாக நல்ல ஒர்க் அவுட் ஆகும். அப்போ அது அங்கே வாங்க, காபத்துல்லாவில் எதிரிகள் நிற்கிறார்கள், தோற்று போய் நிராயுத பாணிகளாக. அப்போ அவங்க சொல்லக்கூடிய பதில் என்ன, அந்த அகுல் கரீம் வபுன் அகுல் கரீம், முகம்மத நீங்கள் சாதாரண மனிதர் அல்ல, நீங்கள் ஒரு நல்ல சகோதரர், நல்ல சகோதரரின் மகனும் கூட, உங்கள் வா நீங்கள் மட்டும் நல்ல மனுஷன் இல்லை, உங்கள் வாப்பாவும் நல்ல மனுஷன்தான் என்று இழுத்து சொல்லுகிறார்கள். அப்படியாவது கொஞ்சம் சென்டிமெண்ட்டு ஆளை மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க திட்டத்தில் சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வாக்கூலு இலக்கம் கமா கால அஹி யூசுப், என்னுடைய சகோதரர் யூசுப் அலைஹி இஸ்லாம் அவர்கள் சொன்னது போல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்துமு துலகா பதுகாபு ஹைதி சேத்தும், நீங்கள் எல்லோரும் இன்றைக்கு மன்னிக்கப்படுகிறீர்கள், நீங்கள் எல்லோரும் இன்று மன்னிக்கப்படுகிறீர்கள், உங்கள் மீது எந்த பழிவாங்கலும் நான் செய்ய மாட்டேன், நீங்கள் விரும்பியவாறு செல்லலாம் இருக்கலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். சுபஹானல்லாஹ், உலக வரலாறுல ஒரு மன்னன் அல்ல ஒரு அதிகாரி படையெடுத்து ஒரு நாட்டுக்குள் நுழைந்து
அந்த மக்களை எல்லாம் இப்படி ஒரேடியாக மன்னித்த வரலாறை நீங்கள் காட்ட முடியாது. இன்னல் முழுக்க இதா தகலு கரியத்தின் அப்சதுவா. குரான்ல அல்லாஹ் சூரத்து நம்லில் சொல்லி காட்டுவான். அந்த நாட்டு அந்த அரசி இருக்கல, சிபாவுடைய அரசி, அந்த பல்கீஸா பில்கீஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த அம்மா சொல்லுது, சுலைமானோட பகைச்சு கூடக்கூடாது, பெரிய அரசரே படையெடுத்து உள்ள வந்தாருன்னா நாட்டை அழிச்சிருவான், எவனா இருந்தாலும் இதைத்தான் செய்வான் அப்படின்னு சொல்லுது. உலக நடைமுறை அப்படி இருந்துச்சு. 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே அந்த பாசத்தை பார்க்கிறோம். நபிகள் பெருமானார் சொன்ன இதுகபோ ஐது சேர்த்தும், நீங்கள் விரும்பியவாறு செல்லலாம், அனுத்தும தொலக்கா, நீங்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டு விட்டீர்கள். மறக்கவே முடியாத ஒரு வரலாற்று நிகழ்ச்சி. அன்றைய தினத்தில் அந்த ஒரு சம்பவமே ஏகப்பட்ட பேரை மனமாற்றம் செய்தது. நிறைய பேர் என்ன செய்தார்கள், இஸ்லாத்தையும் தழுவினார்கள். அதுக்கு முன்னால் அவசரப்பட்டு சில பேர் ஓடிட்டாங்க. எங்கே இந்த முகமது கையில் மாட்டினா நம்மளை பழி வாங்கிடுவாருன்னு சொல்லி ஓடிவிட்டார்கள். அப்படி ஓடினவங்களில் ஒருத்தர் வந்து இக்ரிமா, அபூஜஹிலுடைய மகன் இக்ரிமா. அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த இக்ரிமாவுடைய மனைவி ரசூலுல்லாட்ட வந்து சொன்னாங்க, என் கணவர் ஓடிட்டார், அதுக்கு நான் என்னமா பண்ணுறது, இல்லை நீங்கள் அனுமதி கொடுத்து அவரை ஒன்றும் செய்ய மாட்டேன்னு ஒரு வாக்கு கொடுங்க, மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கள். அதான் மன்னிச்சிட்டேனே, இல்லை மறுபடியும் சொல்லுங்கள், மன்னித்து விட்டேன் என்று சொல்லுங்கள். நீங்கள் மன்னிச்சிட்டேன்னு சொன்னீங்கல்லாம், நான் அவரை தேடி பிடிச்சி கூட்டிகிட்டு வர்றேன். அந்த அம்மா கையில் ஒரு குழந்தையோடு தேடி போகுது, கணவனை தேடி, யார் இக்ரிமா, போய் கணவனை பிடிச்சி எங்கேயோ அழுது பெரிய வரலாறு கூட்டிகிட்டு வந்துருச்சு ரசூலுல்லா முன்னால். பயந்து பயந்து வர்றாரு. வந்து உட்கார்ந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பயப்படாத. அவர் வந்த உடனே நேர் ரசூலுல்லாஹ் போனார், கலிமா சொன்னார், இஸ்லாம் ஆயிட்டார். மன்னித்து விடப்பட்ட காரணத்தினாலே இந்த சமுதாயத்திற்கு என்ன கிடைத்தது தெரியுமா, ஏராளமான ஹதீஸுகளை அந்த இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் ரசூலுல்லாஹ் இடத்தில் இருந்து கேட்டு இந்த சமுதாயத்திற்கு சொல்லியிருக்கிறார். நிறைய ஹதீஸுகளை அறிவித்திருக்கிறார் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா. மன்னித்தலால் விளைந்த நற்குணம், நல்ல விளைவுகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மதீனத்து வாழ்க்கையிலே ஒரு முறை உம்ராவுக்கு வருகிறார்கள். அப்போ அந்த குறைசி காவிர்களுக்கு ரசூல்லாவுக்கு இடையில் ஒரு உடன்படிக்கை. அது என்ன உடன்படிக்கை, 3 நாளைக்கு நாங்கள் காலியாகிடுவோம், 3 நாளைக்கில் உம்ரா எல்லாத்தையும் முடிச்சுட்டு காலியாகிடணும், போயிடணும். அதுபோல் நாங்கள் அந்த ஊருக்குள்ளே இருக்க மாட்டோம்டா. அவன் மக்கா குறைசி எல்லாம் ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டான். ரசூலுல்லாவும் உங்களுடைய தோழர்களும் வந்தாங்க, உம்ரா செஞ்சாங்க, காபத்துல்லா தவாஃப் செஞ்சாங்க, எல்லாம் செஞ்சாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காபத்துல்லாவுக்கு உள்ளே போய் தொழ வேண்டும் என்று ஆசை. காபத்துல்லா இருக்குல்லங்க கட்டடம், உள்ளே போய் தொழணும் அப்படின்ற ஒரு ஆசை. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அது சாவி யார்கிட்ட இருக்குன்னா, பரம்பரை பரம்பரை என்னதான் ஐயாமில் ஜாஹிலி அப்படிய காலமாக இருந்தாலும் ஒருத்தர்கிட்ட தான் சாவி இருந்துச்சு, உஸ்மான் இப்னு தல்ஹா. இந்த உஸ்மான் இப்னு தல்ஹா என்பவரிடத்திலே அந்த குடும்பத்திலே சாவி வந்தது, அவர்கிட்ட தான் சாவி இருக்குது. அப்போ என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அவரை ஆள் அனுப்பி கூட்டு வர சொல்கிறாங்க. அவர் வர்றாரு. வந்தவுடனே அவரிடத்தில் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், உஸ்மான் அவர்களே இந்த காபத்துல்லாவுக்கு சாவி ஏற்றி கொடுங்க, உள்ளே போய் தொழணும் என்று எனக்கு ஆசை இருக்குது. உள்ளக்கு சாமி சிலையெல்லாம் இருக்குது. அப்போ அவர் சொன்னார், அதை கேட்குறதுக்கு நீங்கள் யார், உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது, கா ஏடா குடமாக பேசணும் அந்த ஆள் சரின்னு விட்டாங்க. ஏன்னா அவருடைய அதிகாரத்தில் போய் நம்ம தலையிடக்கூடாது, பொறுப்பு அவர்கிட்ட தான் இருக்குது. பரம்பரையாக அவங்க தான் தர்மகர்த்தான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு கர்த்தா இருந்திருப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரப்போகும்பொழுது இந்த உஸ்மானை அழைத்து சொன்னார்கள், உஸ்மானை கேட்டுக்கொள், ஒரு காலம் வரும், அந்த நேரத்தில் இதே சாவியை நான் கேளாமலேயே நீ கொண்டு வந்து என் கையிலே தருவாய் சொல்கிறாங்க ரசூலுல்லா. சொல்லி முடிச்சுட்டு போயாச்சு, எங்கே போயாச்சு, மதினா போயாச்சு. பிறகு மக்கா வெற்றி அடைந்த நேரத்தில், மக்கா மாநகரம் ரசூலுல்லாவுடைய கைவசமாக வந்த நேரத்தில், சூழலில் எல்லா முஸ்லீம்களும் பெரும்பகுதி முஸ்லீம்கள் மெஜாரிட்டி ஆகிவிட்ட நேரத்தில், எதிரிகள் தோற்றுவிட்ட அந்த நேரத்தில் ஒரு மனிதர் வருகிறார். யார் வர்றது கொஞ்சம் கெஸ் பண்ண சொல்லுங்க. அதே உஸ்மான் இப்னு யார், தல்ஹா வருகிறார். அவர் கையில் என்ன இருக்குது, அந்த சாவி இருக்குது. இந்த சாவியை ரசூலுல்லாஹ் தரமாட்டேன் என்று சில ஆண்டுகளுக்கு முன்னாலே சொன்னாரோ, அந்த சாவி இருக்கிறது.
கொண்டுட்டு வந்து அவராக கொடுக்குறாரு. அல்லாஹ் இருந்தாங்க, அந்த அல்லாஹ்வின் தூதரே இருந்தாங்க சாவி. அவர் சொல்ல என்ன செஞ்சாங்க, சாவியை பெற்று அதை திறந்து உள்ள போனாங்க. வக்குல் யா அல் ஹக்கு வஸஹக் அல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹுகா என்ற அந்த வசனத்தை ஓதிய நிலையிலே அந்த உள்ள சிலைகளை எல்லாம் அடித்து இது பண்ணி கடைசியில் பிலாலை கூப்பிட்டு பாங்க சொல்ல சொல்லி தொழுகையெல்லாம் நடத்தி கெடுத்து முடித்து எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு காபத்துல்லாவை பூட்டி சாவி கையில் இருக்க போகும்போது சஹாபாக்கெல்லாம் போட்டி போடுறாங்க. எதுக்கு, இது சாதாரண பணியா, இது என்ன சாவி, என்ன இதுக்கு இதுக்கோ போட்ட கள்ளச்சாவியா, அல்லாவுடைய இல்லத்து இல்லச்சாவி இது, இதை வச்சிருக்கிறது ஒரு பெருமை. அல்லாவுடைய தூதர் நமக்கு தரமாட்டாங்களா, இந்த சாவியை நம்மள்கிட்ட தந்துட மாட்டாங்களா, இந்த சாவியை நம்மள்கிட்ட தந்துட மாட்டாங்களான்னு ஒவ்வொருவரும் ஏக்க பெருமிச்சோடும் எதிர்பார்ப்போடும் ரசூலுல்லாஹ்வை சுற்றி நிற்கிறாங்க. இங்கே தான் சகோதரர்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். என்ன பார்க்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாயிலிருந்து என்ன வார்த்தை வரப்போகிறதோ என்று நபித்தோழர்கள் எல்லாம் எதிர்பார்த்திருக்கிற இந்த நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய் திறந்து சொன்னார்கள், ஐனா உஸ்மான் இப்னு தல்ஹா, யாரை கேட்குறாங்க, அந்த உஸ்மான் இப்னு தல்ஹா எங்கேன்னு கேட்குறாங்க. அவர் ஓடிட்டு அவர் பயந்துக்கிட்டு தேடி பிடிச்சி கூட்டிகிட்டு வா, பிடிச்சிட்டு கூப்பிட்டு வந்தாச்சு. உஸ்மானை கூப்பிட்டு சொன்னாங்க, உஸ்மான் அவர்களே இந்த சாவி உங்களிடத்திலே இருக்கும், உங்களிடத்திலேயே இருக்க வேண்டும், கியாமநாள் வரையிலும் இது உங்கள் குடும்பத்திலே இருக்கும், கியாமநாள் வரையிலும் இது உங்கள் குடும்பத்திலே இருக்கும். அநியாயக்காரனும் அநீதி இழைப்பவனும் தவிர வேறு யாரும் இந்த சாவியை உங்கள் கையிலிருந்து தட்டி பறிக்க மாட்டார்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க, சையான ஹதீஸ். என்ன சொன்னாங்க, இந்த சாவி உம்முடைய பரம்பரையிலே இருக்கும், அநியாயக்காரனை தவிர வேறு யாரும் இதை உங்கள் கையிலிருந்து பிடுங்க மாட்டார்கள் என்று சொன்ன அந்த வாசகத்தினால அது ஒரு மோஜிசா என்று சொல்ல வேண்டும். மோஜிசாண்டா அற்புதம். என்ன அற்புதம், இந்த ஹதீஸில் இருந்து ஹதீஸ் கலை வல்லுநர்கள் ஒரு செய்தியை சொல்கிறாங்க, இந்த உஸ்மான் இப்னு தல்ஹாவுடைய குடும்பத்துக்குல கியாம நாள் வரல ஆம்பளை பிள்ளை பிறந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் தானே சாய் வச்சுருக்க முடியும். அது இன்டைரக்டாக அந்த கருத்து ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. இன்று வரை நடக்கிற சிலர்களே, நாம் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நிமிடம் வரை 14 நூற்றாண்டுகளாக அந்த குடும்பத்தில் உள்ளவன் தான் மக மூத்த மகனுக்கு அந்த உரிமை, அவருடைய மூத்த மகனுக்கு அந்த உரிமை. இது ஒரு அந்த சாவியை வச்சுருக்கிறாரோ அந்த சாவி அவர், அந்த சாவிக்கு தனி கட்டணம், அதுக்கு சாம்பிராணி போடுறதுக்கு நாலு பெங்காலி, அப்புறம் வந்து அவருக்கு ஒரு அரசாங்கத்திலிருந்து மானியம், அவருக்கு காரு, அவருக்கு எந்த பொழுதும் இல்லை அரசாங்கம் எல்லா செலவு, ஒரு அமைச்சர் ரேஞ்சில் அவர் இருக்கார். இப்போ உள்ள அந்த பொறுப்பாளர் இன்றைக்கும் இந்த நாட்டினுடைய மன்னரே உள்ள தொழுவ போனமாக இருந்தாலும் யார்கிட்ட அங்கே தான் முதல்ல சொல்லுவார், வந்து திறந்து விடுண்டு, அவர் கையால் தொட மாட்டார். ஏண்டா அல்ல, அநியாயக்காரன் தான் அடுத்த ஆள் கையை வைப்பாங்கிறது அதீசுக்கு இன்றைக்கி வரலும் பயந்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவர் என்ன செய்வார், 2 ரகா தொழுவிட்டு இந்த பெரிய தோப்பு புலம் போடுறாங்களே அதெல்லாம் போட்டுக்கிட்டு சாம்பிராணி அந்த ஊதுக்கட்டையெல்லாம் போட்டு அவர் தனியாக வண்டி ஏறி அதுக்கு முன்னால் போலீஸ் செக்யூரிட்டி 2 காரு, பின்னால் 2 போலீஸ் செக்யூரிட்டி, அப்படியே பவனி வந்த மாதிரி வரும். எது அந்த சாவி, அவர் வந்து அவர் கையால் அவர் திறந்து கதவை திறந்து விட்டதுக்கு பிறகு தான் மன்னராக இருந்தாலும் உள்ளே போய் 2 சஜிதா செஞ்சு தொழுதுட்டு வர முடியும். பிறகு பூட்டி அவர் கையில் தான் இருக்கும். இன்று வரை அந்த மரியாதை இருக்கிறது. எப்படி அவருக்கு கிடைச்சது, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே திமிர்தனமாக பேசிய ஒரு மனிதரை அல்லாஹ்வுடைய தூதர் மன்னித்து என்ன செய்தார்கள், அவரிடத்திலேயே திரும்ப அந்த பொறுப்பை ஒப்படைத்து இன்று வரை அந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. அருமைச்சவர்களே, உலக வரலாற்றிலே மன்னிப்புக்கு இப்படி ஒன்றை நீங்கள் காட்டவே முடியாது. கேளுங்கள், நன்றாக கேளுங்கள் அருமைச்சவர்களே. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிப்பது என்பது சில பேர் சொல்லுவான் மறப்போம் மன்னிப்போம்னு சொல்லி, அப்போ சொல்லுவாங்க, ஏய் நான் மறப்போது மன்னிப்போம் ஆனால் மறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தில் நடக்கலைன்னா நடக்காத மாதிரி அப்படியே விட்டுருவாங்க. உங்களுக்கு உஹது போர் நினைவு இருக்கும், உஹது மலைக்கு போகாதவங்க இருக்க மாட்டீங்க. அந்த உஹது யுத்தத்தில் 70 நபித்தோழர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். 70 பேர் ஒரே நேரத்தில் உயிரிழந்தார்கள், தீனுக்காக தங்களுடைய உயிரை தியாகம் செய்தார்கள். அதில் நடந்த ஒரு கோர சம்பவம் வரலாறுலே எல்லோருக்கும் தெரியும். அது யார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையோடு உடன் பிறந்த சகோதரர், பெரிய வாப்பா சின்ன வாப்பா, ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை
படுகொலை செய்த சம்பவம். அதாவது பத்ர் யுத்தத்தில் ஒருத்தரை வந்து முஸ்லீம்கள் கொண்டுட்டாங்க. அந்த அம்மாவுடைய சகோதரி என்ன பண்ணுறாங்கன்னா, ஹிந்தாங்கிற பெண்மணி ஒரு ஆளை நியமித்து, உனக்கு கொக்குக்கு ஒரே மதிந்து உனக்கு ஒரே வேலை தான், எனது ஹம்சாவை க்ளோஸ் பண்ணி அவருடைய நெஞ்சை கீறி அவருடைய ஈரலை எடுத்து என் கையில் தரணும், ரத்தம் சொட்டிக்கிட்டு இருக்கணும். எப்படிப்பட்ட இது, அந்த காலத்தில் எவ்வளோ வெறி இருந்திருக்கும் பாருங்க, கடுமையான வெறி. அதே மாதிரியே நியமிக்கப்பட்ட அந்த ஆள் வந்தார். வரலாறுல அவருடைய பெயர் உங்களுக்கு தெரியும், வஹ்ஷி, ஒரு கருப்பினத்தைச் சேர்ந்தவர். பத்ரி உஹத் யுத்தம் நடந்தது, ஹம்சாவை அவர் தான் கொன்றாரு. கொன்று ஹம்சாவுடைய ஜனாசா கிடக்கிற பொழுது ஒரு உயிரோடு இருக்கிறவன அடிப்பாங்க, அடித்து கொள்ளுவான். போர்க்களத்தில் செத்து போன ஒருத்தரை வஃபாத்தாகிவிட்ட ஒருவனுடைய நெஞ்சை பிளக்கிறதுங்கிறதெல்லாம் கொடூரமான செயல், அது யாரும் செய்ய மாட்டாங்க. போர் தர்மத்துக்கு அப்பாற்பட்டது. கீறி எடுத்து அந்த பெண்ணை கூப்பிட்டு அந்த இதிலேயே ஈரலை எடுத்து கையில் கொடுத்தா ரத்தம் சொட்டுது. அந்த ரத்தத்தோடு அந்த அம்மா கடித்து துப்புனதை பல பேர் விட்னஸ் பார்த்துருக்குறாங்க. எவ்வளோ பெரிய கோர கொலை, எந்த மனிதனாவது சகிக்க முடியுமா? இன்றைக்கு பிடித்தாலும் ரத்த கண்ணீர் வரும். இந்த சம்பவம்லாம் நடந்து முடிஞ்சு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மதீனாவிலே பள்ளிவாசலிலே அமர்ந்திருக்கிறார்கள், நபி தோழர்கள்லாம் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு மனிதர் வருகிறார். அவரை பார்த்த உடனே அங்கே உள்ளவங்க எல்லாரும் ஏதோ மௌனமாக ஏதோ பேசிக்கிறாங்க, கையாட்டுறாங்க, காலாட்டுறாங்க. ரசூலுல்லாஹிக்கு ஒன்றும் புரியலை. ஏன்னா திடீர்னு என்ன, அது என்ன நடக்குது சுற்றி அப்படின்னு பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் விளங்கலை. ஒருத்தர் வர்றார், வந்து உட்கார்ந்தார். அப்போ அந்த சஹாபாக்களுடைய நடவடிக்கைகளை பார்த்துக்கிட்டு ரசூலுல்லா ஓரளவு கெஸ் பண்ணிட்டாங்க, இந்த வந்திருக்கு உட்கார்ந்துருக்கார இவர் தான் யார், ஹம்சாவை கொன்று ஈரலை பிளந்து உடலை பிளந்து ஈரலை எடுத்து ஹிந்தாவிடத்தில் கொடுத்து கடித்து துப்புவதற்கு காரணமாக இருந்த கொடியவர். புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹுவ ஓவராவெல்லாம் விளக்கம்லாம் இல்லை, நீ தான் அவரான் புரிஞ்ச மாதிரியே கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், நாம் யாரை சொல்லலாம், ஆமாம் அல்லாஹ்வுடைய தூதரே அப்படின்னு சொல்கிறார். நேரடியாக வந்துட்டார் ஸ்பாட்டுக்கு. என்ன ஆனாலும் சரி, இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு, தலையை விட்டுவாங்க. அதிகபட்சம் ஒருத்தனுக்கு அவ்வளோதானே தண்டனை கொடுக்க முடியும். வந்துட்டார். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீர் தான் அவரா என்று கேட்ட உடனே ஆமாம் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு சொல்வார், நான் செய்த பாவத்தை நினச்சி தான் வருந்தாத நாள் இல்லை, அல்லாஹ்வின் தூதரே எனக்கு மன்னிப்பு உண்டா, எனக்கு மன்னிப்புக்கான வாசல் இருக்கிறதா எனக்கு அப்படின்னு அவர் கேட்டபோது அந்த நேரத்தில் தான் அந்த வசனம் அருளப்பட்டது. இன்னல்லாஹ லா யஃபிரு யுஷ்ரக்பிஹி வ யஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா, அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை மாத்திரம் மன்னிக்க மாட்டான், அது அல்லாத ஏனைய எந்த பாவமாக இருந்தாலும் அவன் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். அந்த வசனம் அப்பதான் இறங்குது. அமைதியாக இருந்த நபிகள் பெருமானார் சல்லா அலேஸ்வரம் வாய் திறந்து சொன்னார்கள், உமக்கு மன்னிப்பு உண்டு, அல்லாட கேளு. அவர் கலிபா சொல்லாரு, இஸ்லாத்தில் சேர்ந்துட்டார். ஆனாலும் மனிதன் என்ற அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வஹ்ஷியை பார்த்து சொன்னார்கள், வஹ்ஷியே உன்னிடத்தில் நான் ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்க விரும்புகிறேன். என்னது? உன்னை பார்க்கும் தோறெல்லாம் எனக்கு எங்கள் பெரிய வாப்பா ஹம்சாவுடைய நினைவு வருகிறது. அந்த கோர சம்பவம் என்னை கொடுமைக்கு உள்ளாக்குகிறது. ஆகவே அடிக்கடி என் கண்ணிலே படாதே என்று மாத்திரம் சொன்னார்கள். அவர் அதே பெரிய விஷயமா எடுத்துட்டு மதினா சிட்டியவே காலி பண்ணிட்டு போயிட்டார். மதினாவுக்குள்ளேயே அவர் வாழலை. எங்கே இருந்தார் என்றால் கொஞ்சம் அவுட் ஆஃப் சிட்டியில் போய் தனியாக ஒரு குடில் மாதிரி கட்டிக்கிட்டு அவர் அங்கேயே இருக்கார். ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு உள்ளே வர்றதில்லை, சிட்டிக்குள்ளே வர்றதில்லை. வந்தாலும் சீக்கிரமாக அவர் வேலையாக்கால் ஜாமாயமாக வாங்குறத முடிச்சுட்டு ஒரு சீக்கிரத்தில் ஓடிடுவார். அங்கேயே இருந்தார். அவர் சொல்கிறார், இது வந்து ரசூலுல்லாஹ் வந்து தன்னுடைய வாழ்க்கையிலே மன்னித்தல் என்பதற்கு ஒரு மகத்தான உதாரணமாக இருந்த நிகழ்ச்சி இது. ஒவ்வொரு மன்னித்தலுக்கு பின்னாலும் ஒரு நிகழ்ச்சி உண்டு, அதை தெரிஞ்சுக்கிறங்க. நம்ம சொல்ல வர்றது என்ன, நான் இந்த உரையில் முக்கியமாக மன்னித்தல் என்பது அந்த மன்னித்தலோடு போவது இல்லை, அந்த மன்னித்தலுக்கு பிறகும் கூட அதனுடைய விளைவு நல்ல விளைவு இருக்கும். அதான் உண்மையில் மன்னிப்புங்கிறது. இல்லை என்ன நல்ல விளைவு ஏற்படுது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆனார்கள். அதற்கு பிறகு என்ன நடந்தது? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த ஹலீஃபாவாக பொறுப்பேற்றார்கள்.
அந்த நேரத்தில் யமாமா பகுதியில், யமாமாங்கிறது ஒரு பகுதி, சவுதி தாண்டின பகுதி, அந்த பக்கத்தில் திடீர்னு சொல்லிவிட்டு ஒருத்தன் என்ன செஞ்சான், சில மேஜிக் வேலையெல்லாம் காட்டிக்கிட்டு, நான் தான் அடுத்த நபி முகமதுக்கு அடுத்து, அவரையும் ஒத்துக்குருவோம், இருந்தாலும் அடுத்த நபி நான்ட்டான். அதோட நம்ம மக்களை பொறுத்தவரையில் இருந்து எவன் பின்னாலேயும் பத்து பேர் சேருவானே, அவன் என்ன பண்ணிட்டான், அவன் பின்னால் ஒரு பத்து பேர் சேர்ந்துட்டான், சேர்ந்துட்டு அவனுக்கு நபி தான். அந்த நேரத்தில் ஒரு பொம்பளை ஒருத்தி இருந்தான், அவளுக்கு கொஞ்சம் இந்த மேஜிக் வேலையெல்லாம் தெரியும் போல் இருக்குது. அவள் பார்த்தா என்னடா இவ்வளோ பெரிய ஃபீல்டில் இறங்கிட்டான், நம்ம பெண் உரிமை என்ன ஆகுறது அப்படின்ட்டு அவள் டிக்ளேர் பண்ணிட்டான், பெண்கள் சார்பாக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரே நபி நான் தான்ட்டான். கடைசியில் இவன் என்னவன்னா, இவன் பேர் முசைலமா, யமாமாக்காரனுடைய பேர் முசைலமா. அவனை சும்மா வெறும் முசைலமான்னு சொல்லக்கூடாதுன்னு கதாபு, கதாபுன்னா எல்லாருக்கும் தெரியும் சவுதியில், ஏன்னா எது தெரியுதே இல்லையே, அடுத்த கதாபு கதாம்மா பெரும் பொய்யன்னு அர்த்தம். அதனால் நம்ம இஸ்லாமிய வரலாறுல அவனை வந்து முசைலமா அல் கதாப், முசைலமத்தில் கதாப்னு தான் எழுதுவாங்க. இவன் ஒரு நாள் போய் அந்த பெண் நபியை பார்த்தான், பார்த்த உடனே அவளும் நோக்கினாள் அண்ணலும் நோக்கினாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள்ல அந்த மாதிரி, உனக்கு என்ன பிடிச்சி போச்சு, எனக்கு உன்னை பிடிச்சி போச்சு, மகரா என்ன கொடுக்குற அப்படின்னு அவன் கேட்டான். அவன் சொன்னால் அஞ்சு வேலை தொழில் ரெண்டு வேலை தொழிலை லெஸ் பண்ணிடுவான் விடு. இப்படி ஒரு கோலம் பண்ணிட்டு தெரிஞ்சா முசைலமா, அவன் பின்னால் ஆள் சேர்ந்து இஸ்லாத்துக்கு பாதகமாயிருமோண்டு ஒரு படையை அனுப்புகிறார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஒரு படை போகுது யமாமாவில், யாரை கொல்றதுக்கு, அந்த முசைலமாவை ஆஃப் பண்ணுறதுக்கு. அப்படி செல்லுகின்ற அந்த படையில் இந்த வஹ்ஷி வாலண்டரியாக தானாக சேர்ந்து அவரும் போகிறார். அவர் பின்னால் சொல்லி காட்டுறார், அவர் போகிறாரு. யமாமாவில் யுத்தம் நடக்கிறது, அந்த யுத்தத்தில் கலந்து கொண்டு அவருக்கு ஒரே நோக்கம் என்னன்னா, என்ன பின்னால் சொல்கிறார், அவர் ஹம்சாவை கொலை செஞ்சது நினச்சி நான் ரொம்ப வேதனைப்பட்டேன், இதற்கு பரிகாரமாக அதற்கு ஈக்குவலாக இல்லைன்றாலும் குறைந்தபட்சம் அது மாதிரியாவது ஏதாவது ஒரு நற்காரியத்தை இந்த உலகத்தில் வாழ்கிற போதே நான் செய்துவிட வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன், அதற்கு சரியான வாய்ப்பாக எனக்கு அமைந்தது யமாமா யுத்தம். இந்த யமாமாவில் நான் ஒரு இடத்துல ஒரு பாறைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருந்தேன், எனக்கு அருகிலே தான் அந்த பொய்யன் நின்றான், இந்த யார் முசைலமா நின்றான், நல்ல வாய்ப்பு கிடைத்தது, என் வாளாலேயே அவனை கொன்றேன், இவர் தான் காலி பண்ணது அவனை கொன்றேன், அப்போது தான் எனக்கு நிம்மதி கிடைத்தது, ஹம்சாவை கொன்றதற்கு பரிகாரமாக இந்த உதவியாவது செஞ்சவன் என்று சொல்லி எனக்கு நிம்மதி கிடைச்சது அப்படின்னு சொல்லி அந்த முசைலமாவை கொன்றது அந்த வகுசி தான். இப்போ என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு அந்த வகுசியை மன்னித்த விட்ட காரணத்தினால கிடைச்ச நன்மை என்ன, அவனால் அந்த வகுசியால் ஒரு பொய் நபி கொல்லப்பட்டான், ஒரு பொய்யன் வீழ்த்தப்பட்டான், இஸ்லாமிய வரலாற்றிலே கலங்கத்தை ஏற்படுத்த முனைந்தவன் கத்திக்கு இரையாக்கப்பட்டான் என்றால் அதற்கு காரணமாக அமைந்தது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறக்க முடியாத கொடுமையை நிகழ்த்திய அந்த வன்னஞ்சக்காரரான வஹ்ஷியை மன்னித்ததை தவிர வேறல்லவே. அந்த மன்னிக்கும் மனப்பான்மைங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை சகோதரர்களை, மிகப்பெரிய விஷயம். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு கசப்பான அனுபவங்களையும் சந்தித்தார்கள். அப்படி சந்தித்த நேரத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும், அல்லாஹ்வுடைய தூதருடைய அருமை மனைவியரிலே அவர்களுக்கு மிகவும் நேசத்துக்குரிய அருமை மனைவியாக இருந்தவர்கள் அன்னை ஆயிஷா. அந்த அன்னை ஆயிஷா அவர்கள் மீது ஒரு அவதூறு சுமத்தப்பட்ட செய்தி வரலாறுல எல்லாருக்கும் தெரியும். அது குர்ஆன்ல சூரத்துன்னூர் என்ற அந்த சூரத்துன்னூர் என்ற அந்த வசன அந்த அத்தியாயத்தில் இந்த சூறாவில் அந்த விளக்கங்கள் எல்லாம் வருகிறது. இதில் நமக்கு தேவையான விஷயம் என்னன்னா, அன்னை ஆயிஷா அவர்களின் மீது அவதூறு கூறிய அன்னை ஆயிஷா அவர்கள் மீது அவதூறு கூறிய குற்றவாளிகள் ரூல்ஸ் தெரியும் உங்களுக்கு, என்ன ரூல்ஸு, அதாவது ஒரு அவளை பெண்ணின் மீது அல்லது ஒரு அப்பழுக்கற்ற பெண்மணியின் மீது ஒருவன் வந்து தவறான குற்றச்சாட்டை சொன்னால் அதற்கு நான்கு சாட்சிகளை கொண்டு வர வேண்டும், இல்லாவிட்டால் என்ன
என்னுடைய வலது புறத்தில் இருக்கக்கூடிய யாராவது சொல்லுங்க, சாட்சி கொண்டு வராவிட்டால் அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு? குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்கிறான் அதை பற்றி யாருக்காவது தெரியுமா? 80 கசையடி, சாட்டையடி, 80 சாட்டையடி அடிக்கணும். 80 சாட்டையடி கொடுக்க வேண்டும் என்பது ஒரு புறம் இருக்க, அது கூட அதற்கு இலவச இணைப்பாக இன்னொன்று இருக்குது, இன்னொரு பனிஷ்மெண்ட் இருக்குது. என்னுடைய இடது பழக்கத்தில் இருக்கக்கூடிய சாவதினை தவிர அவளா தகவல் ஷஹாதா தகும் அபதா, சாகும் வரை அவர்களுடைய சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்போ அன்னை ஆயிஷா அவர்களின் மீது அவதூறு சுமத்திய காரணத்தினால அதை மாட்டியவர்கள், அதாவது அவதூறு சொல்லி ஆதாரபூர்வமாக, அதாவது அவதூறு சொன்னது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டு, அவதூறு நிரூபிக்கப்பட்டல்ல, அவதூறு சொன்னது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டு குற்றவாளிகளாக 4 பேர் பிடிபட்டார்கள். இந்த 4 பேரில் ஒரு ஆள் வந்து அந்த மதீனாக்காரன், அதாவது வந்து அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்று சொல்லுவார்கள், முனாஃபிக்கிங்களுடைய தலைவன். அவனை அழிக்க முடியாது, கொல்ல முடியாது, ஃபித்னா பண்ணி விட்டுருவான் அவனை ஒய்ங்க ஒரு பக்கத்தில். இன்னொரு ஆள் எல்லாருக்கும் தெரியும், இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய கவிஞர், யார்? ஹஸ்ஸான் இப்னு சாபித். அந்த கவிஞர்களே பொதுவாக ஏதாவது கொடுத்தா அவன் பாட்டு கற்பனையில் அவுத்து விட்டுறது இருக்கிறது, அப்படி விட்டு அவன் அந்தாள் மாட்டிக்கிட்டார். ஹஸ்ஸான் இப்னு சாபித் பெரிய சஹாபி மாட்டிக்கிட்டார். ரெண்டு, இன்னொன்று யாருன்னு கேட்டால் ஒரு அம்மா, ஒரு லேடி. அருமை சகோதரர்களை சொல்லி காட்டாங்க, நம்முடைய உயிரை விட அது நேசத்தின் உலக மக்கள் எல்லாம் நேசிக்க வேண்டிய முகமது நபின்னு சொல்லிட்டு, ஆனால் அந்நபிய அவுலாபில் மூமினின் மின் அவுஃபுசிஹும் அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும். குர்ஆன் நல்லா சொல்லி காட்டுறான், இந்த நபி மூமின்களுக்கு உயிரை விட மேலானவர், நம்முடைய உயிரை விட அவர் மேலானவர். அது நபிக்கு இருந்தால் தான் அவன்கிட்ட ஈமான் இருக்குன்ற அர்த்தம். அப்படிப்பட்ட அந்த நபியை நேசித்தவர்களில் ஒரு பெண்மணி இருந்தாங்க. அவங்களுடைய வரலாறு, ஒரு போரில் கலந்துக்கிட்டு வர்றாங்க, உஹது யுத்தம் தான். வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்றாங்க, போரில் கொஞ்சம் முஸ்லீம்களுக்கு சேதம். வழியில் ஒரு அம்மா வந்து கேட்குறாங்க, ரசூல்லா அல்லாஹ் நல்லா இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. அதுக்கு முன்னால் ஒரு செய்தி என்ன, உங்கள் தாய் மாமன் இருக்கார்ல, அவர் வந்து போரில் ஷஹீத் ஆகிட்டார். ஆனால் தாய் இன்னால் இல்லை அப்படின்னா இருக்கணும், தாய் மாமன் தானே, என்னுடைய தாய் மாமன் தானே, உமா கூட பிறந்த சகோதரன் தானே, மௌத்தா மௌத்தா நான் போய் போயிட்டு பாரு அறுவடு அல்லாவுடைய தூதர் நல்லா இருக்காங்களா? அப்புறம் இன்னொருத்தர் வந்தார், அம்மா ஒன்றும் வருத்தப்பட்டுக்கிறாரு, என்னது உன் கூட பிறந்த சகோதரர் ஒருத்தர் அவர் தான் இந்த போரில் வஃபாத் ஆகிட்டார். அப்படி இன்னால் இல்லை என்ன விட்டுரு போயிட்டு போகுது, அல்லாவுடைய தூதர் நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு லேடி எவ்வளோ தைரியமாக நின்று கேட்கும்போது மௌத்து செய்தி கேட்குது. ரெண்டு செய்தி, ஒன்று தாய் மாமன், இன்னொன்று சகோதரன். அடுத்து ஒரு சாபி வந்து சொன்னார், அம்மா இன்னொரு செய்தி, வருத்தமான செய்தி, என்னது? உங்களுடைய கணவரும் கூட அந்த போரில் ஷஹீதானார். கணவரும் ஷஹீத் ஆகிட்டார். ஒரே அம்மாவுக்கு 3 சொந்தக்காரங்க அந்த போரில் இறந்துருக்குறாங்க. அப்போதும் அந்த அம்மா என்ன சொன்னாங்க, இல்லை இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், கைஃப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கிறார்கள்? அதோட ரசூல்லாவுக்கு ஆச்சரியம் போச்சு, இல்லைடா இவ்வளோ தூரத்துக்கு இருக்காங்க அப்படின்னு அந்த அம்மாவை கூப்பிட்டு, என்ன இவ்வளோ தூரத்துக்கு நீ வேகமாக இருக்கிறீ அப்படின்னு கேட்கும்போது, குல்லு முசீபத்தின் பாதக்க பலல் யாரை சொல்லலாம், அந்த அம்மா சொல்லிச்சு, உங்களுக்கு மேலே இருக்க, அதாவது உங்களோட ஒப்பிட்டால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களும் எனக்கு ஒரு துரும்பு. அப்போ எவ்வளோ பெரிய நேசம், நல்லா அதை தெரிஞ்சுக்கணுங்க. இந்த அம்மா உங்களுக்கு வந்து சாட்டாக சொல்லணுமா இருந்துச்சுங்கன்னா, நீங்கள் மதீனாவுக்கு போகிறீங்கல்ல, உஹது மலையை பார்ப்பீங்கல்ல, 70 பேர் ஷஹீதான அந்த இடம் காம்பவுண்ட் இருக்கா, அதில் 3 கபர் இருக்கா, 3 கபர் தானே உங்கள் கண்ணுக்கு தெரியும், 1, 2, 3, மீதி 67 பேர் கபர் உங்களுக்கு தெரியாது, பார்த்துருக்கீங்களா? உஹது மலையில் கேட்டு வழியை பார்ப்பீங்கல்லங்க, 3 கபர் இருக்குது, அந்த 3 பேர் தான் நான் சொல்கிறேன், 3 பேர் இந்த அம்மாவுடைய சொந்தக்காரங்க. ஒருத்தர் தாய் மாமங்கிறது அப்பாஸ், சாரி அப்பாஸ் இல்லை ஹம்சா சொன்னல, இரல இரலை வகிந்தது ஹம்சா. ரெண்டாவது அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ், அவர் இந்த அம்மா கூட பிறந்த சகோதரர். மூணாவது ரசூலுல்லாஹ்வுடைய தூதரா முதல்ல மதீனாவுக்கு போயிருந்தார் முஸாப் இப்னு உமைர், அவர் தான் இந்த அம்மாவுடைய கணவர். 3 பேரும் தான் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அம்மா பேர் ஹம்னா பின்த் ஜஹஷ். ஹம்னா பின்த் ஜஹஷ் இந்த அம்மாவுடைய ஒரு சகோதரி, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியாக இருந்தார்கள்.
இந்த அம்மா யாருன்னா ரசூல்லாவுடைய சொந்த மாமி மக, அது ரசூல்லாவுடைய பிளட் ரிலேஷன். இதை உங்கள் கவனத்துக்கு வச்சுக்கிறேங்க. இப்போ இப்போ நான் அந்த வரலாறுக்கு வர்றேன். அந்த வரலாறுல என்ன, நாலு பேர் அதில் மாட்டினாங்கன்னு சொன்னால் அவதூறு சொன்னவர்கள்ல நாலு பேர், அந்த நாலு பேரில் ஒருத்தர் வந்து அப்துல்லாஹிபின் உபயிபின் சலூல் மதீனாக்காரன் முனாஃபிக்கினுடைய தலைவன், அவனை விட்டுருங்க. இரண்டாவதாக ஹசான் இபின் சாபித் என்ற கவிஞர் சொன்னேன். மூணாவதாக ஒரு லேடி மாட்டினாங்க, ஒரு அம்மா. அந்த அம்மா யாருன்னு நினைக்கிறீங்க? இப்போ நான் சொன்னேனே இந்த அம்மா தான் அந்த அம்மா. கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா அவங்களுக்கு? அல்லாஹ்வுடைய தூதரை இவ்வளவு உயிருக்கு நேசித்த ஒரு பெண்மணி அனே ஆயிஷாவின் மீது அவதூறு சொன்னான்னு 80 சாட்டையடி வாங்கிச்சு. 80 சாட்டையடி வாங்கினார் அந்த அம்மா வாங்கிச்சு. இதில் நான் சொல்ல வேண்டிய செய்தி ஒன்று இருக்குது. இது வந்து எப்படி சாத்தியம்னு உங்களுக்கு தோணலாம். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தில் உள்ளவங்க இப்படினா நடக்கிறாங்களான்னு ஒரு விஷயம் மட்டுங்க, அது ஆதத்தில் இருந்து கடைசி பெண்மணி இந்த உலகத்தில் வாழ்கிறவர்கள் நடக்கத்தான் செய்யும். அது என்ன நினைக்கிறீ? இந்த நாத்தனா சண்டைன்னு ஒன்று இருக்குது தெரியுமா, நம்ம பஞ்சாதிக்கு நம்ம சக்காலுக்கு நடக்குமே, இதுதான் பிரச்சனை. என்ன தான் நீங்கள் நம்ம மனைவி நம்ம வீட்டில் உள்ளவங்களை தங்கமாக ஊறிக்கு தலையில் ஊற்றினாலும் சரி, காலுக்கு செருப்பாக நடந்தாலும் சரி, என்னத்தே இருந்தாலும் அவள் சரியில்லை தான். என்னமாவது ஒரு சின்ன பிட்டு கிடச்சிதுன்னு சொன்னால் சரி, நம்ம மனைவிக்கு எதிராக நம்மள்கிட்ட காதலை போடுறதுக்கு ஒரு சின்ன பிட்டு கிடச்சிதுன்னா அதை என்ன செஞ்சுருவாங்க, அதை கொஞ்சம் பெருசாக்கி லார்ஜ் ஆக்கி கிங் சைஸுக்கு கொண்டு வந்து நம்மள்கிட்ட சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி உன் பொட்டாட்டி இந்த மாதிரிலாம் பண்ணுறா. இது எப்போலேருந்து நடக்குது? இன்றைக்கி நேத்தா ஆதங்காலத்தில் இருந்து இதுவரை நடக்குது. கியாமநாள் வரையும் நடக்கும். அதில் முடியல அஜரத்துக்கு குத்துவாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த கல்யாணத்துக்கு அல்லாஹும்மா அல்லி பைன ஹுமா கமா அல்ல தபைனா ஆதம் வஹவாலா நபீனா வாலஹிம் சலாத்து வசலாம் ஆமின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு நாள் ஒரு அஜரத்துட்டேன், இங்கே வாங்க, என்னென்னமோ துவா செய்கிறியப்பா, இந்த மாமியார் கொடுமை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு துவாவை செஞ்சா என்ன, பெருங்கொண்ட துயரமாக இருக்கா, அதான் எங்களுக்கு தொல்லையாக இருக்குது. அப்போ அவர் சொன்னார், நாங்கள் துவா செய்யத்தான் செய்கிறோம், நீங்கள் புரிஞ்சுக்கலன்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு. நீ எந்த கல்யாணத்தில் எப்படி துவா செஞ்ச, இந்த மாமியார் கொடுமை இல்லாமல் இருக்குன்னு துவா செஞ்சியா நீ எப்போ ஆகுது? கரெக்டாக அந்த ஆள் சொன்னார், பின்ன முத துவாவே நாங்கள் என்ன சொல்கிறோம், ஆதம் ஹவா மாதிரின்னு சொல்கிறோமே, ஹவாவுக்கு எங்கே இருந்துச்சு மாமியா? அவன் யோசனை பண்ணுறான், மாமியாரே இருக்கக்கூடாதாம்மா, டோட்டலாக சுத்தமாக, அப்போ தான் நிம்மதியாக இருக்க முடியுமா? அருமைச்சவர்களே, இந்த பிரச்சனை இந்த பஞ்சாயத்து இருக்குது, நம்முடைய மனைவிக்கு நம்முடைய குடன் பிறந்த நம்முடைய குடும்பத்தாருக்கு இடையில் உள்ள அந்த கசப்புணர்ச்சி அது எப்போவுமே வராது. அலி யார்? அலி அலி இல்லா உத்தரானது யார்? ரசூலுடைய குடும்பத்தார். இவங்க யார்? அன்னை ஆயிஷா யார்? அபூபக்கருடைய மக. நல்லா கவனத்தில் வச்சுக்கிறோங்க. கடைசி வரையில் அந்த அலிக்கு ஆயிஷாவுக்கும் ஆகாது. கடைசி வரையில் ரசூலா சொல்கிறாங்க, இது அன்னை ஆயிஷா சொல்கிறாங்க, ரசூல்லா முடியாமல் இருந்தபோது துளைக்கா பள்ளிக்கு கிளம்பினார்கள். அந்த நேரத்தில் ரெண்டு தோழர்கள், ஒருத்தர் அப்பாஸு இப்னு அப்பாஸு, இன்னொருத்தருடைய தோளில் கையை போட்டுக்கொண்டு பள்ளியாசலுக்கு போனார்கள். ஒருத்தர் இப்னு அப்பாஸா, இன்னொருத்தர் இன்னும் ஒரு ஆளாம். அந்த அலிஸ் அறிவிக்கிற சொன்னார், அது யார் யாரும் இல்லை, அலி அலியை தான் பேர சொல்லக்கூடாதுன்னு அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பஞ்சாயத்து எந்த குடும்பத்திலையும் நடக்கத்தான் செய்யுங்க. இதுதான் அடிப்படையாக இருந்தது. எதுக்கு அன்னை ஆயிஷாவின் மீது அவதூறு சொல்வதற்கு? எப்பேற்பட்ட பெண்மணி, மூன்று பேரை பலி கொடுத்த நிலையிலையும் நபிகள் பெருமானார் நன்றாக இருக்கிறாரா என்பதற்காகவே உயிர் வாழ்ந்த ஒரு பெண்மணி இப்படிப்பட்ட ஒரு மட்டரகமான ஒரு கேஸில் மாட்டிக்கிட்டு 80 சாட்டையடி வாங்கியிருக்காங்கன்னா அதுக்கு அடிப்படை இதை எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, சகோதரிகள் யாராவது இருப்பீர்கள் ஆனால் உங்கள் மனதில் அவங்களுக்கு தனியாக ஒரு இதில் ஒரு செய்தியும் இருக்குது, கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த மன்னித்தல் என்பதை வந்து பெரும்பகுதி நம்ம பெண்கள் தான் மறக்கிறது இல்லை, அதனால தான் குடும்பத்தில் பிரச்சனையாக வர்றது. ஆம்பளையாவது நான் அவனுக்கு 4 வேலை இருக்கணும் சரின்னு விட்டு போயிடுவான், பொம்பளையும் என்ன செய்வாங்க? எப்பவுமே அவங்களுடைய பழக்கமே எப்படி அந்த மன்னிக்கிறதே கிடையாது. 4 வருஷத்துக்கு இப்போ 4வது தடவை ஒரு தடவை வெக்கேஷன், 4வது வெக்கேஷன் போகாமே அப்போ சொல்லுவான், மொதல் வெக்கேஷனில் வாங்கிட்டு வந்தேன் சீலையை பற்றி, அன்றைக்கி வாங்கிட்டு வந்து இல்லை நீங்கள், ஆனால் இப்போ வாங்கிட்டு வந்திருக்கேன்னு அதை பாரு, அது அதை அங்கே சுற்றி காட்டுவான். ஒரு மீன் நல்லா இல்லாத மீனை வாங்கிட்டு வந்து வீட்டில் போட்டுருவோம்,
அந்த ஆணை முடிகிற வரையிலும் அந்த கரண்டிக்கு சட்டிக்கல ஓட்டு. இது ஒரு மீன் என்று ஒரு ஆம்பளைக்கு வாங்க தெரியலை. இப்படியே அவன் பார்ப்பான், எல்லாம் சீக்கிரமாக இந்த ஆணை குழம்பு முடிஞ்சுன்னு சொன்னால் நம்ம திட்டாது நிற்குமாடா அப்படின்னு. சாதாரண விஷயங்களை கூட அவங்களால என்ன செய்ய முடியல, மறக்க முடியல, மன்னிக்க முடியலை, ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. 15 வருஷத்துக்கு முன்னால் நடந்ததை அன்னைக்கு நீ அப்படி சொன்னியே, இதுதாங்க உங்களுக்கு மனிதர்களுக்கு நிம்மதியை கெடுக்கிறது. அதை அப்படியே கலட்டி வீசுங்களேன், இதயத்தில் உங்க இதயத்தில் உள்ளாக உறுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த துன்பங்களை நீ அப்படியே கலட்டி தூக்கி தூர கடலில் வீசுங்க, மனம் சுத்தமாயிரும், நிம்மதியாயிரும். அதை செய்ய முடியுமா முடியாதா? முடியும். யாருக்கு முடியும்? அது திருமறை குர்ஆன் நல்லா சொல்கிறான். நான் முதல்ல இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறேன். அபூபக்கர் சித்திக் ஒரு 5 நிமிஷம் முன்ன பண்ண இருந்தால் பா கொடுத்துக்கிறேங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுக்கு அந்த அன்னை ஆயிஷாவுடைய விஷயத்தில் நான் 3 பேரை சொல்லியிருக்கிறேன். இன்னும் ஒரு ஆள் பாக்கி இருக்கார். இந்த சப்ஜெக்ட்டுக்கு அவர் தான் நமக்கு தேவைப்படுறார். அவர் பேர் மிஸ்தஹ் என்று சொல்வார்கள். மிஸ்தஹ் மீன் சீன் துவே ஹே மிஸ்தஹ். இந்த மிஸ்தஹ் யாருன்னு கேட்டீங்கன்னா அபூபக்கர் சித்திக்குடைய குடும்பத்தை சார்ந்தவர். ரொம்ப எளிமே, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஒழுங்கான ஆடை இல்லை, படுக்க இடம் இல்லை, இருக்கிறதுக்கு இடம் இல்லை. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு மாதா மாதம் அல்லது வாரத்துக்கு ஒரு தடவை அபூபக்கர் சித்திக்கு தான் அவங்களுக்கு காசு, பணம், ஆடை, ட்ரெஸ்ஸு எல்லாமே கொடுத்து அவங்களுடைய பராமரிப்பு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார். இந்த ஆள் தான் என்ன பண்ணுது, இதை பெருசாக நெடுக பரப்பினது. கடைசியில் அவங்க ஒரு 80 சாட்டையடி வாங்கினாங்க, அது தனிக்கதை. நான் என்ன சொல்ல வருகிறேன், இப்போ இந்த 80 சாட்டையடி கொடுக்க போகும்போது அந்த யார் பாதிக்கப்பட்ட பெண் இருக்கிறாங்கல்ல, அந்த பெண்ணுடைய வாப்பா, அப்போ உங்கள் மகளுக்கு அந்த கதி எல்லாம் யாருக்கும் வேணாம். ஒரு உதாரணத்துக்கு உங்கள் மகளுக்கு அப்படி ஒரு நிலை ஏற்படுது, அதை செஞ்சவர் உங்கள்கிட்டயே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறவர், இப்போ நீங்கள் என்ன செய்வியா? நீங்கள் இல்லை நான், உலகத்தில் யாராக இருந்தாலும், அட பாவி, உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்கிறவனே, அன்னமிட்ட வீட்டில் கண்ணம் இடுபவனே, உப்பத்து இது எங்கிட்ட உப்பத்துண்டு, அது என்னமோ சொல்ல உப்பத்துண்டு அந்த விசுவாசம் இல்லாமல் இருப்பவனே அப்படின்னு இலக்கியத்தில் என்னென்ன பழமொழி இருக்குதோ உதாரணம் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி, நாயே இனிமேல் இந்த ஏரியாவிலையும் நீ தலை காட்டக்கூடாது. நியாயமாக பார்த்தா பிடிச்சி ஆளை வச்சு நாளை சாத்துவான். அப்படியே இல்லைன்றாலும் சரி, இப்போ என்ன பண்ணுவான், கோவப்பட்டு இனிமே என்றிருந்து 10 காசு உனக்கு கிடையாது, எனக்காடா என் மகள் எப்படா மனசு வந்துச்சு இந்த துரோகம், என் மக வீட்டில் வந்து வந்து சாப்பிட்டு போவியடா, சாப்பாடு தருவானே, அதை வாங்கி திண்டுமா, உனக்கு உடம்புல ஒரு ஒரு அந்த விசுவாசம் இல்லாமல் போச்சு, திட்டுவோமா இல்லைங்களா? திட்டில் இந்த தவறு இருக்குதா? தவறு இல்லை, அது நியாயம். நியாயம் என்று நானும் சொல்லுவேன், நீங்களும் சொல்வீர்கள், உலகம் சொல்லும். இப்படித்தான் நம்முடைய எதிர்விளைவுகள் இருக்கும், இருக்க வேண்டும். இப்படித்தான் நம்ம எதிர்பார்ப்போம். அபூபக்கர் சித்திக்கு அவரும் மனிதர் தானே. அபூபக்கர் சித்திக்கு என்ன முடிவு எடுத்தார்? இதே முடிவை கொஞ்சம் நாசுக்காக எடுத்தார். இனிமேல் அல்லாஹ்வின் மீது சத்தியம் எடுக்கிறார், அல்லாஹ்வின் மீது ஆணையாக உனக்கு நான் எந்த உதவி செய்ய மாட்டேன், ஓடிப்போ. இந்த மிஸ்தக யாருன்னு கேட்டால் இன்ஜினியர் செஞ்சு மக்காவிலேருந்து வந்தவர். இவர் அபூபக்கர் சித்திக்குடைய குடும்பத்தை சேர்ந்தவர் தானே. அப்போ இது எடுத்த முடிவு சரிதான் என்ற நிலையில் தான் நாம் இருக்கிறோம். அந்த நேரத்தில் திருமறை குர்ஆனில் உலக வரலாறுல இப்படியான உதாரணம் நீங்கள் காட்டவே முடியாது சகோதரர்களே. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்தை கொடுக்குறான், உலில் குருபா வல் மசாகினி வல் முஹாஜிரீன ஃபீ சபீலில்லாஹ் வல் யஃபூ வல் யஸ்ஃபஹூ அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். சூரத்து நூர் 22வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உங்களிடத்திலே யாருக்கு அல்லாஹ் வசதியையும் வாய்ப்பையும் வழங்கியிருக்கிறானோ அவர்கள் உறவினராகவும் மிஸ்கீன்களாகவும் முஹாஜிர்களாகவும் 3 பண்புகளை சொன்ன, அந்த 3 பண்பும் இவருக்கு பொருந்தது. யாருக்கு யாருக்கு பொருந்தது? மிஸ்தகுக்கு பொருந்தது. பேரை சொல்லுங்க, வரலாறு கேட்டு மறந்துட்டு போயிடக்கூடாது. மிஸ்தகுக்கு பொருந்தது. அவர் மக்காவிலேருந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவர், அவர் மிஸ்கீனு, அவர் வந்து உறவினராகவும் இருக்கிறார் அபூபக்கருக்கு. அப்போ அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான், உங்களில் வசதி படைத்தவர்கள் உறவினரான
அந்த அந்த அடையாளம் மூணு அடையாளங்களையும் சொல்லி இவர்களுக்கு உதவி செய்ய மாட்டோம் என்று சத்தியம் செய்ய வேண்டாம். அல்லாஹ் தட பண்ணுறான், நிறுத்திடாதே. உனக்காம செஞ்சது மகாபெரிய கொடுமை, உன் மகளுக்கு செஞ்சது மகாபெரிய துரோகம், ஆனால் நன்மையை நிறுத்தி விடாதே. உடனே அபூபக்கர் சித்திக்கு அது 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 மட்டுமல்ல, அது மட்டுமல்ல, அல்லாஹ் அதை எப்படி சொல்லி காட்டுறான்னா அதை பாருங்க. அவர்கள் மன்னித்து விடட்டும், தள்ளுபடி செய்து விடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அலா துகை பூன ஐ எகஃபிரல்லாஹுலக்கும், அவர்கள் அல்லாஹ் அவர்களை மன்னிப்பதை விரும்ப மாட்டார்களா? எப்படி உதாரணம் கொண்டு வரான் பாருங்க. ஒரு பாவம் செஞ்சிட்டா அல்லாஹ் மன்னிச்சா நீங்கள் சந்தோஷப்பட மாட்டேன், அல்லாட்ட மன்னிப்பதை விரும்ப மாட்டேன், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? அல்லாஹ் மன்னிப்பாம்பா உங்களுக்கு. அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு எவ்வளவு சந்தோஷமோ அது மாதிரியான ஒரு சந்தோஷத்தை அவனுக்கு நீ கொடு. உடனே அபூபக்கர் சித்திக் ஓடுகிறார், ஓடி போய் சொன்னார், மிஸ்டகே, இனிமேல் நான் சத்தியத்தை முறித்து நான் வந்து செய்துவிட்டேன், சத்தியத்தை முறித்து அதுக்கு பரிகாரம் நான் செய்து கொள்கிறேன், உனக்கு நான் தந்து கொண்டிருந்த அந்த அந்த உதவிகளை நான் நிறுத்த மாட்டேன். அல்லாஹ் தொஹிபுனா யகஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா அப்படி அடித்து கேட்குறான் அல்லாஹ். உடனே அபூபக்கர் தன்னுடைய அந்த கொள்கையை மாற்றிக்கொண்டு அவருக்கு தொடர்ந்து உதவிகள் செய்தார். இந்த பண்பு சாதாரண விஷயமா? செய்துவிட்ட துரோகத்திற்கு பதில் பதில் என்ன என்ன நடக்குது? நன்மையை செய்யுங்கள். இந்த பண்பு கடைசியாக நேரம் ஆச்சுன்னா கடைசியாக நான் ஒரு வசனத்தை சொல்லி இதை முடிக்கிறேன். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்வான், வலா தஸ்தவில் ஹசனத்து வல சய்யிஅ, நன்மையும் தீமையும் ஒரு காலமும் சமமாகாது, சமமாக முடியாது. இதுஃபா பில்லதி ஹி அஹ்சன், நன் தீமையை நன்மையால் எதிர்கொள்ளுங்கள். தீமை நடக்க போகும்போது அதை எப்படி எதிர்கொள்ளணுமா? நன்மையால் எதிர்கொள்ளுங்கள். அதாவது நல்ல வார்த்தைகளை சொல்லணும். ஒருத்தன் என்ன செஞ்சுருக்கான், அவனை பார்த்து, டேய் போடா சிறுநீர் குடிக்கிறவனே என்று, போடா சர்பத்து குடிக்கிறவனே சொல்லியிருக்கான், போடா மலத்தை திங்கிறவனே, போடா குபுசு திங்கிறவனே என்று இவன் திட்டுறான் அவனை. இப்படியே பயில் சொல்லி இருந்திருக்கான். ஒரு நேரம் கழிச்சு போயிட்டாங்க, ஒருத்தன் போய் கேட்டிருக்கான் அவன், என்னடா அவன் வந்து ரொம்ப கெட்ட கெட்ட வார்த்தையாக சொல்லி, சாக்கடையாக குடிக்கிறவனே சிறுநீரை குடிக்கிறவன் திட்டுறான், நீ நல்ல நல்ல வார்த்தையாக சொல்லித்தரேன், அதெல்லாம் அவன் அவன் சாப்பிட்றத அவன் அவன் சொல்லிக்கிட்டான் போடா அப்படின்ட்டான். தீமையை நன்மையால் எதிர்கொள்ளுவது என்பது அப்படி அல்ல. நமக்கு நடந்துவிட்ட ஒரு தீமைக்கு பதிலாக நாம் ஒரு தீமை செய்யாமல் நன்மை செய்வது. இது ஃபஅபில்லதி ஹி அஹ்சன், எது நல்லதோ அதை கொண்டு நீர் அதற்கு பதில் சொல்லுங்கள். ஃபைதல்லதி பைனக வ பைனஹு அதாவத்தன் கன்னஹு வலியின் ஹமீம், அப்படி செய்தால் என்ன நடக்கும் தெரியுமா? உங்களுக்கும் எவனுக்கும் இடையிலே நீண்டகால பகைமை இருக்கிறதோ, விரோதம் இருக்கிறதோ, அந்த விரோதம் அவனை மாற்றி இணைவிரிக்க முடியாத நண்பனாக உங்கள் இருவரையும் மாற்றிவிடும். தீமைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? தீமைக்கு பதில் தீமை தானே செய்கிறோம். நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கிறோம். இப்போ எதுக்கு இந்த பேச்சை? ஒரு மணி நேரம் நாங்கள் கத்தவங்க நீங்கள் ஒரு நேரத்தை செலவழிச்சுட்டு, எதுக்கு நான் பேசுவதெல்லாம்? ஒரு பத்து பத்து சதவீதம் வாழ்க்கையில் கடைபிடிச்சு பாருங்களேன். என்ன செய்யணும்? நம்ம நம்ம மனசில் ஒருத்தர் நமக்கு தீங்கு செய்து விட்டால், தீங்கு செய்து விட்டான்னு கூட இல்லை, தீங்கு செய்வானோ அல்லது இவன் தான் செஞ்சிருப்பானோன்னு யூகத்தில் கூட ஒரு எதிராளியை, ஒரு அடுத்தவனை எந்த அளவுக்கு அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமோ, அவனை துன்பப்படுத்தணுமோ, அவனை கேவலப்படுத்தணுமோ, அவனை வந்து எல்லா விதங்கள்லையும் அவனை அவன் மீது நாம் நடவடிக்கை எடுக்கிறோம் எடுக்கக்கூடாது, செய்யக்கூடாது. சகோதரர்கள், மறந்து விடுவது அதை அல்லாஹ் சொல்கிறான். இது சாதாரணமாக முடியாது. இது ஏன்னா அவனை பார்க்க போகும்போதெல்லாம் அவன் செஞ்ச துரோகம் ஞாபகத்துக்கு வரும். அப்போ எப்படிங்க நன்மை அவனுக்கு செய்ய முடியும்? நம்மளை திட்டிக்கிட்டே தெரியலான்னு நினச்சி அவனை பார்த்தோன்னா ஒரு டீ வாங்கி கொடுக்குறது எப்படி மனசு வரும்? அப்போ இல்லை, அதுவாகலீம், அது யார் செய்ய முடியும் தெரியுமா? எவனுக்கு மகத்தான பாக்கியத்தை அவன் அடைந்திருக்கிறானோ அவன் தான் இதை செய்ய முடியுங்கிறான் குர்ஆன்ல. அல்ல அதே வசனத்தில் இன்னொரு வசனம், இதே மாதிரி இன்னொரு வசனத்தில் அல்ல சொல்லுவான், இதை செய்வதற்கு மகத்தான பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அந்த மகத்தான பாக்கியம்ங்கிறது என்னது?
அதற்கு அடிப்படை ஒன்று இருக்குது, அதை நான் சொல்லி முடிச்சிடறேன். இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமான்னு கேள்வி வரும். அதற்கு நீங்கள் என்ன, நீங்கள் வாருக்கு மைக்க பிடிச்சிட்டு பேசுகிறீங்க, நீங்கள் வாடி பேசிகிட்டே போகிறீங்க, மன்னிச்சிரு மன்னிச்சிரு மன்னிச்சிருங்கிறீ, இதெல்லாம் மன்னிச்சா முடியுமா? மனுஷனுக்கு சாத்தியம் தானா? முடியும், சாத்தியம். எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். அதான் கடைசியில் இதனுடைய பாயிண்ட், அதுதான் மெயின் பாயிண்ட். என்ன தெரியுமா, முதலில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். என்னன்னா, உலகத்தில் மனிதன் எல்லா விதங்களிலேயும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் இப்போ நைட்டில் போய் படுப்போம், காலையில் வேலைகளை பார்ப்போம், வரணும் சனிக்கிழமையிலேருந்து டியூட்டிக்கு போக ஆரம்பிச்சிருவோம், கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், இவ்வளவு சிரமப்படுறோம், நாடு விட்டு நாடு வந்து உழைக்கணும், இதெல்லாம் எதுக்கு செய்கிறோம்? மாதம் முடிஞ்ச உடனே காசு கிடைக்குங்கிறது நம்பிக்கை இருக்கு, பணம் கிடைக்கும். இந்த பணம்லாம் கிடையாது, கஞ்சி வேண்டாம் ஊத்துற வேலையை செஞ்சுட்டு போட்டு கபில் சொன்னாண்டா போடா, நீனாச்சு ஒரு நாடாச்சு, என்னை விரைந்தேற்று கொள்ளாத வேந்துண்டோ உண்டோ குரங்கேற்று கொள்ளாத கொம்புண்டு கம்பம் மாறினாப்புல பாடிட்டு நம்ம பாட்டு போய்கிட்டே இருப்போம், எவனும் நீ இது பண்ண மாட்டோம். காசு கிடைக்கும், கஷ்டப்பட்டு வெயிலில் வேலை செய்கிறான், என்ன நம்பிக்கையில் வேலை செய்கிறான், காசு கிடைக்கும். அப்போ அவன் முதல்ல அவன் மனசில் என்ன ஸ்ட்ராங் இருக்குது, முதல்ல அஸ்திவாரத்தை பலுவாக போட்டுக்கிறான், எனக்கு என்ன சம்பளம், எனக்கு என்ன சம்பளம், போனஸ் உண்டா, அந்த இது என்னது, ஓவர் டைம் உண்டா, ஒரு மாதத்தால் எவ்வளோ கிடைக்கும், இதெல்லாம் கணக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஃபீல்டில் வேலையில் இறங்குறான். அப்போ இவனுக்கு முத நம்பிக்கை வேலை இருக்கா இல்லையாங்கிறது அப்புறம், சில நேரத்தில் வேலை இருக்குது ஓபி அடிப்பான், படு தூங்குவான், சூப்பர்வைசர் தானே எழுப்பி விட்றான் வாங்க, எப்போ வந்து கேட்டாலும் இப்போ தான் போனோம்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போவான், இதெல்லாம் நடக்கும். ஆனால் அவனுக்கு அடிப்படையில் ஒன்று, ஒன்றாந்தேதி சம்பளம் கிடைக்குங்கிறது உறுதியான நம்பிக்கை, அது இருக்கல, அதனால தானே வேலை செய்கிறோம். இதுதான் நமக்கு தேவை. என்ன தேவை? மரணத்திற்கு பிறகு மகத்தான ஒரு சொர்க்கம் இருக்கிறது. இங்கே நாம் சில காரியங்களை செய்தால் அந்த சொர்க்கம் நமக்கு நிச்சயம் என்று அந்த அடிப்படையை, அந்த ஈமானுடைய ஸ்ட்ராங்கான அந்த அடிப்படை இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த மன்னித்தல் என்பது சாதாரண விஷயம். ஏன் இதுக்கு பதிலாக என்ன, ஒரு மனுஷன் வந்து எதுக்காவது ஒன்று கிடைச்சா தான் ஒன்று விடுவான். ஒரு ரியாலை உணவு கடையில் கொடுக்கணும்னா அதுக்கு பதிலாக ஒரு ரியாலுக்கு ஈக்குவலாகவோ அல்லது அதை விட அதிகமாகவோ ஏதாவது கிடைக்கணும். ஒரு மனிதனை மன்னிச்சு விடுறோம்னா அவன் மன்னிச்சு விடுறாங்க, அதனால் நமக்கு என்ன கிடைச்சிட போகுது, சொர்க்கம் கிடைக்கும். அலா துகைப்போம் அலா யுகைப்போ நான் எகஃபிரல்லா உலக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பது நீங்கள் விரும்பவில்லையா? அப்போ மகத்தான பாக்கியம் சொர்க்கம், அது கிடைக்குமா இருந்தால் எங்கள் வாப்பாவை கொன்றவனையும் நான் மன்னிப்பேன், என் உமாவை கொன்றவனையும் நான் மன்னிப்பேன், எனக்கு எந்த துரோகம் இழைத்தவனையும் நான் மன்னிப்பேன். காரணம் என்னது, அதுக்கு நான் மன்னித்தால் எனக்கு கிடைக்கும் பரிசு என்னது, புகழ் மாலை அல்ல, மேடை ஓட்டு பாராட்டு அல்ல, சர்டிபிகேட் அல்ல, சொர்க்கம் கிடைக்கும். அந்த உறுதியான நம்பிக்கை நம்முடைய இதயத்தில் இருக்குமா இருந்தால் நம்மளால் மன்னிக்க முடியும். அப்போ ஏன் மன்னிக்க முடியறதில்லை, இதை நம்ம வந்து மன்னிப்பதால் சொர்க்கம் கிடைக்குங்கிற நம்பிக்கை நம்மள்கிட்ட இல்லை. அந்த நம்பிக்கை நம்மள்கிட்ட வரட்டும் சகோதரர்களே. அந்த நம்பிக்கையெல்லாம் இருந்த காரணத்தினால தான் சஹாபாக்களால் அதை செய்ய முடிந்தது. சொர்க்கம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருந்த காரணத்தினால தான் அபூபக்கர் சித்திக் அவர்களால் தொடர்ந்து அந்த உதவிகளை செய்ய முடிந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அந்த மன்னிப்பை செய்ய முடிந்தது. இப்போ இதுக்கெல்லாம் அடிப்படை நம்ம மனசில் ஒன்று ஒன்று தான், அது என்னது, இந்த உலகத்தை விட மறு உலகம் எல்லா விதத்திலேயும் உயர்வானது. இது அடிப்படை. இந்த அது மறுவலத்தில் உள்ளது எல்லாம் இங்கே இருக்குது. மறுவலத்தில் தண்ணி இருக்கா இருக்குது, பால் இருக்கா இருக்குது, தேன் இருக்கா இருக்குது, பெண் இருக்காளா இருக்கா, பெண்ணுக்கு கணவன் இருக்கிறாளா இருக்கிறான், அங்கே மாமரமாக இருக்கா இருக்குது, பலாப்பழமாக பப்பாளி பழம் எல்லாமே இருக்குது. இது காட்டுறதுக்கு எல்லாம் வச்சுருக்கான் சொர்க்கத்து, இந்த பார்த்தியா இது பார்த்தியா, இதெல்லாம் இதெல்லாம் ஷோரூமில் இருக்கிறது, இது மாதிரி பவர் உள்ளது சிறப்பானது அங்கே இருக்குதுன்னு காட்டணும்ல, அதுக்காக எல்லாம் வச்சுருக்கான் துணியாவில் எல்லாத்தையும். அதே மாதிரி நெருப்பையும் வச்சுருக்கான் நரகத்தை காட்டுறதுக்கு, என்னத்தை இல்லை இனி அவ்வளோ அன்றாட துணியை பார்த்தோன்னா உனக்கு வந்து கபருடைய ஞாபகம் வரணுமே. ஒரு புளியை பார்த்தா பஸ்ஸில் போகும்போது ஒரு பிள்ளைய பார்க்குறோமா, பிள்ளைய பார்த்தோன்னா வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம பேத்தி ஞாபகம் வருது. என்ன மாதிரி வயசானவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், உங்களுக்குலாம் உங்கள் பிள்ளைய ஞாபகம் வரும், அது பிள்ளைய பார்த்தோன்னே ஞாபகம் வருதா? அது மாதிரி அடுப்பில் நெருப்பை பார்த்தோடனே, நெருப்பை பார்த்தோன்னே என்ன ஞாபகம் வரணும், நரகம் ஒன்று இருக்குது அங்கேயும் நெருப்பு தானே இருக்குது. நல்ல ட்ரெஸ்ஸு துணிமணி கடைக்கு போகிறோம், நல்ல ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே கவன் துணி ஞாபகம் வரணும். ஒரு நல்ல அத்தர் சென்று அடிக்க போகும்போது நமக்கு ஜமாசாவுக்கு என்ன அத்தர் போடுவாங்க, அது யோசனை வரணும். இந்த
இந்த உலகத்தில் எல்லாமே அன்றாடம் டெய்லி மௌத்தையும் ஞாபகப்படுத்துது, நரகத்தையும் ஞாபகப்படுத்துது, சொர்க்கத்தையும் ஞாபகப்படுத்துது. அப்போ இவை எல்லாம் நமக்கு உணர்வூட்டும் செய்திகளாக நம்மளையே சுற்றி இருக்கிற நேரத்தில் மறுமையில் கிடைக்கக்கூடிய மகத்தான பரிசுக்காக இந்த உலகத்தில் நாம் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம். காரணம் அதற்காகத்தான் பாடுபட்டு இருக்கிறோம். அதை மன்னிப்பின் மூலமாக செய்வதானால் இந்த உலகத்திலேயும் மனிதர்களுக்கு முன்மாதிரியாக திகழ முடியும். உலகத்திலேயும் மனிதன் மனசு நொந்துருவான், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவரனான நன்மையும் செய்து விடல்னு சொல்லுவானே, அதுபோல தீமை செய்த ஒருவனுக்கு நாம் நன்மை செய்கிற போது அவன் நம்முடைய நண்பனாக மாறிவிடுவான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். நெருக்கமான நண்பனாக மாறிவிடுவான் என்றும் சொல்கிறான். இவன் நண்பனாக மாறாமலே போகட்டும், சொர்க்கம் கிடைக்கும் என்றால் இந்த மன்னிக்கு மனப்பான்மையை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா அதை மன்னிச்சிடம்னு வச்சுக்கிறவங்களை மறந்துடுவோம், அதை மனசில் வச்சுக்கிறதுனா சரி அதை பற்றியே ஞாபகம் இருக்கும், அவனை எப்படி கவுக்கலாம், அவனுக்கு எப்படி ஒன்று எதிராக சதித்திட்டம் திட்டுறது எல்லாம் இப்படியே மனுஷனை அவனுடைய ஆரோக்கியத்துக்கு கேடு, அவனுடைய சந்தோஷத்துக்கு கேடு, அவனுடைய நிம்மதிக்கு கேடு, அவனுடைய உறக்கத்துக்கு கேடு, எல்லாத்துக்கும் கேடு. அதனால் அருமை சகோதரர்களே, மனிதர்களை நிம்மதியாக வாழ வைப்பதற்கும் சந்தோஷமாக சொர்க்கத்தில் நுழைய செய்வதற்கும் மன்னிப்பு என்ற ஒரு மகத்தான ஒரு பாக்கியத்தை இஸ்லாம் வழங்கியிருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கை கொள்ள வேண்டும் என்று அருமை சகோதர சகோதரிகளான உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிதாவான் அலஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.